வணக்கம் நண்பர்களே, சாலை அருண். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சளில் லைட் இளமஞ்சள் கலரில் தான் இருக்கும் பொதுவாக, ஆனால் இது ப்யூர் ஒயிட் கலரில் இருக்குது. லைட்டாக இளமஞ்சள் கலரில் தான் நான் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கேன். ப்யூர் ஒயிட்டாக இன்றைக்கி தான் பார்க்குறேன். நல்ல ஹைட்டாக வளரக்கூடிய தாவரமாக இருக்குது. இது பாருங்கள் கஸ்தூரி மஞ்சள். இது பாருங்கள் நல்ல, இதுவும் கொஞ்சம் நடுவில் திக்னஸ் வரும்போது வர மாட்டேக்கு, அருமையாக இருக்குது கஸ்தூரி மஞ்சள். இங்கே நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் இந்த சென்டரில் பர்பிள் கலர் கோடு வரும், இந்த கருமஞ்சளுக்கு வர மாதிரி. இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு நல்லாவே இருக்குது. கருமஞ்சளும் பிளான் பண்ணியிருக்காரு. இங்கே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கோம். கருமஞ்சள் பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள் நண்பர்களே, எந்த அளவுக்கு கலர் வருதுன்னு கருமஞ்சள். இதோடைய இலை அமைப்பு பார்த்திங்கன்னா சென்டரில் பர்பிள் கலரில் இருக்கும், லைட்டாக முழுக்க முழுக்க. இப்போ அடுத்து வந்து இது வந்து கஸ்தூரி மஞ்சள், இது கருமஞ்சள். அடுத்து நார்மல் மஞ்சளும் இவர் போட்டிருக்காரு, பார்ப்போம். இது இங்கே இருக்கக்கூடிய நார்மல் மஞ்சள், இன்டர் கிராப்பாக கோதுமை அப்புறம் தானியம்லாம் போட்டிருக்காரு. இங்கே பாருங்கள் நல்ல ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் நல்ல வாசனையாகவும் இருக்குது. நண்பர்களே, நன்றி நண்பர்களே. இன்றைக்கி மூணு வகையான மஞ்சள் பார்த்துருக்கோம். கருமஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் மஞ்சள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்டர் கிராப்பாக அத்தி, பப்பாளி, கொய்யா எல்லாமே பண்ணியிருக்காரு.